بسم الله الرحمن الرحيم. الذي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين. سنجي كوريا بري أورغلا இந்த ஓதன வசனத்தில் அல்லாஹ் அம் ஹசிபல்லதீன ஜதரஹு ஸய்யாத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன அமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சவாஅம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸா மா யஹ்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவுலியாக்களுடைய வாழ்வும் சாதாரண மனிதனுடைய வாழ்வும் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தெள்ள தெளிவாக சொல்லும் பொழுது, அம் ஹசிபல்லதி நஜித்தரகு செய்யாத்தி, பாவத்தால் தங்கள் உறுப்புகளை காயப்படுத்தி கொண்டவர்களும் காயப்படுத்தி கொண்ட பாவிகள் எண்ணிக்கொண்டார்களா? கல்லதீன் ஆமனு வாமிலு சாலிஹாத்தி, நல்லவர்களைப் போல எண்ணிக்கொண்டார்களா? பாவத்தால் தங்கள் உறுப்புகளை காயப்படுத்தி கொண்டவர்கள் என்ன நினைத்து கொண்டார்களா கேட்குறான். இன்றைக்கி ஓதன வசனத்தில் பாவத்தால் தங்கள் உறுப்புகளை காயப்படுத்தி கொண்ட குறைப்படுத்தி கொண்டவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? கல்லதி நாமனும் வாமிலு சாலிஹாத், அவங்களும் யாரை போல ஈமான் கொண்டு நல்லமல் செய்த நன்மக்களைப் போல மேன்மக்களைப் போல தான் நம்மளும் நினச்சிக்கிட்டாங்களா? அவங்க பக்கத்திலே இவங்க வர முடியுமாங்கிறான். இல்லை, நன்மக்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், சவாவும் மஹ்யாவும் வ மமாத்துவும், அவர்கள் மரணமும் வாழ்வும் ஒன்று தாங்கிறான். வலிமார்களுடைய வாழ்வும் ஒன்று தான், சமந்தான், மரணமும் சமந்தான். அது எப்படிங்க சமமாக முடியும்? மௌத்தும் ஹயாத்தும் ஒன்றா? சாதாரணவனுக்கு ஒன்று தான், சாதாரணவர்களுக்கு வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் வலிமார்களை பொறுத்த மட்டும் ரெண்டு ஒன்று தான். அவர்கள் ஹயாத்தா இருக்கிறதும் ஒஃபாத்தா இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொள்கைக்கும் குர்ஆன் எதிரொலிக்குது. வலிமார்களுடைய ஹயாத்தும் மமாத்தும் ஒன்றுங்கிறான். இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தியாசத்தை நாம் விளங்க முடியாது, நாம் விளங்க முடியாது என்பதனால் வித்தியாசம் இல்லை என்று ஆகிறாதுங்கிறான். இல்லை, உலகத்தில் பார்க்காத எத்தனையோ பொருளை நம்பித்தான் ஆகணும். கரண்ட்டை நம்ம பார்க்குறதே கிடையாது. உயிரை யாராவது பார்த்தாங்களா? உயிர் வெளியே போகுது யாருக்காவது தெரியுமா? ஆனால் உயிர் ஒன்று இருக்குது, கரண்ட் ஒன்று இருக்குது, அதை கண்ணில் பார்க்காட்டாலும் நம்ம நம்புகிறோம். வலிமார்களுடைய ஹயாத்தும் வாழ்வும் மரணமும் சமந்தான். இதுக்கு புகாரி ஷெரீஃபில் இருந்தே நம்ம உதாரணம் காட்டலாம். நிறைய வேலையை கிதாபுகளுக்கெல்லாம் போக தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசலில் ஒரு பெண்மணி, உம்மு மிஹஜன் ஒரு பெண்மணி கூட்டி பெருக்கி கொண்டிருந்தான். திடீர்னு அந்த அம்மாவை காணையில், உம்மு மிஹஜனை எங்கேன்னு கேட்டாங்க ரசூல்லா. யார் ரசூல்லா? அந்த அம்மா நேற்று நைட்டு ஒபாத் ஆயிடுச்சு, நாங்கள் அடைக்கிட்டோம் யார் ரசூல்லா. அவர் ரசூல் சல்லாலை சொன்னாங்க, என்ன ஏன் எழுப்பலை, என்கிட்ட ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. உங்கள் தூக்கத்துக்கு இடையூறாக இருக்கும்போதுக்காக நாங்கள் அடைக்கிட்டோம். உடனே சொன்னாங்க, துல்லூனியாலா கபுரிகா, எங்கே அடக்குனீங்க? அந்த அம்மாவுடைய கபுரி எதுங்கிறது எனக்கு காட்டுங்க. என்ன பதினாலில் பல கபுர் இருக்கும்ல, ரசூல்லாஹி சல்லாலையும் கலந்து கொள்ளாதனால ரசூல்லா என்ன செய்தாங்க, திரும்ப போனேன் அந்த இடத்துல நின்று ஜனாசா துழு வச்சாங்க. துழு வச்சுட்டு கீழே உட்காந்தாங்க. சுயூத்தி இமாம் தன்னுடைய ஹசாயிசுல் குப்ரான்னு கிதாபில் எழுதுகிறாங்க. உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதில்? மண்ணறையில் கூட்ட இருந்த சஹாபாக்கள் ஹசரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லான்னு கேட்டாங்க, யார் சொல்லலாம், நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியுது, யாரோ ஒரு ஆள்கிட்ட உட்காந்து பக்கத்தில் பேசுகிற ஆள்கிட்ட மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது, நீங்கள் பேசுறது அந்த மண்ணறையில் உள்ள ஆளுக்கு கேட்கவா செய்யுது? அந்த அம்மா கேட்குதா? அது மையத்தாயை விட்டு அந்த அம்மா கேட்குதா? உம்மு மிஹஜன் கேட்குதான்னு கேட்டான். ஐயா தஸ்மாவு யார சூழலாம், அந்த அம்மா காது கொடுத்து கேட்கவா செய்யுது நீங்கள் பேசுகிறது? இன்றைக்கி தல்கீன் ஓதுறது தேவையில்லைங்கிறான். நாம் ஓதக்கூடிய இந்த தல்கீனை வந்து யார் கேட்குது? மையத்து கேட்குது. அதுக்கு தானங்க அந்த காலத்தில் இது பண்ணோம். ரசூல் சல்லா அலிஸ்லாம் பேசினான். உடனே ரசூல்லா சொன்னாங்க, என்ன கேள்வி கேட்டுட்டீங்க?
கேக்குதான்ங்கிற கேள்வி என்ன, நான் கேட்ட கேள்விக்கு பதிலும் எனக்கு சொல்லுது. நான் என்ன கேள்வி கேட்டான்னா, ஐயோ அமலக்கி வஜத்தி ஹைரன் யா உம்மு மெஹஜன், உம்மு மெஹஜன் நீ அல்லாவிடத்திலே சென்று விட்டாய், நீ எத்தனையோ காரியங்களை செய் நல்ல அமல்களை செய்திருப்பாய், உன்னுடைய நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு வந்திருக்கும், நீ செய்த அமல்லையே அல்லாஹ் நிறைய மார்க் போட்டது எதுக்கு, நீ செய்த நல்ல அமல்லையே அல்லாஹ் நிறைய மார்க் போட்டது எதுக்கு, இந்த நல்ல பெஸ்ட் அமல்னு சொல்லி அல்லாஹ் உனக்கு தேர்ந்தெடுத்த அமல் என்ன அமல் என்று நான் அந்த அம்மாட்ட கேட்டேன். ஐயோ அமலக்கு வஜத்தி ஹைரன் யா உம்மு மெஹஜன், உம்மு மெஹஜனே நீ செய்த அமல்லையே அல்லாட்ட உகந்த சிறந்த அமலாக எதை பெற்றுக்கொண்டா என்று நான் கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா, கும்மு மஸ்ஜிதுக்கு யார சூழல்லா, உங்கள் பள்ளி வாசலில் கூட்டி பெருக்கி அள்ளி போட்டு குப்பைகள் தான் எனக்கு அல்லாட்ட சிறந்த சவாபை தந்துச்சு யார சூழல். இவன் சொல்கிறான் மன்னர்கள் உள்ள அவுளியாக்களுக்கு அயாத்து கிடையாதுங்கிறான், ஆனால் சஹாபாக்களுக்கு முன்னாலே தன்னுடைய பள்ளி வாசலை கூட்டி பெருக்கி உம்மு மிகஜனுடைய அம்மாவுடைய பதில் சொன்னதை சொல்லிட்டு மாத்திரம் இல்லை ரசூலா சொன்னாங்க, உம்மு மிகஜனே நான் பார்க்கிறேன் சொர்க்கத்து ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறேன் சொன்னாங்க சல்லா அலிசா. நான் சொல்கிற கிதாபையும் சொல்லிட்டேன், சுயூத் இமாமுடைய கிதாப் இன்றைக்கி ஹஜ்ஜில் புது கிதாப் பிரிண்டாகி வருது சவுதியிலேருந்து. ஏதோ நம்மளா ஒரு கதையை சொல்லிட்டு போல காயல் பட்டினத்துடைய கப்சாக்கள்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும், யாராவது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ரெக்கார்டு இருக்கும் எந்த கிதாபோ அது இன்னைக்கு சவுதி புது பிரிண்ட் உள்ள கிதாபை தான் சொல்லுவோம், சவுதியில் உள்ளது தானே இன்னைக்கு புதுசாக உள்ளது, எந்த ஒன்றும் இன்னைக்கு சவுதி பிரிண்ட் பண்ணி அனுப்புகிற கிதாப் தான். ரசூல்லா மேராஜ் பயணம் போனாங்க, இன்னைக்கு வழிமார்கள் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கு மனிதன் தோண்டினாலும் அன்னையிலேருந்து அவுளியாக்கள் தோண்டிட்டாங்க. அவுளியாக்கள் எப்போ தோண்டாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு மக்கள் ஹாபில் காபில், ஒரு ஆள் கொலை செய்தால் இன்னொரு ஆள் அல்லாஹ்வுடைய இறை அவுளியா இறைநேசர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வத்துல் அலைஹிம் நபாபுன்னு ஆதமை இது கர்ரப குர்பானன், ஆதமுடைய ரெண்டு குமாரர்களை பற்றி நாயகமே சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுங்கள், அதில் இரண்டு பேர் ஒருவர் குர்பானி கொடுத்தார்கள் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான் இன்னொருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வானத்தில் உள்ள நெருப்பு வந்து அந்த குர்பானியை கரித்து சென்றது ஏற்றுக்கொள்ளாதவருடைய குர்பானியை ஏற்று கரிக்காது, காபிலே கரிக்கலை அவர் நீயத்தை சரியில்லைன்னு பொறாமையினாலே கத்தியால் யாரை குத்த வந்தார், யார மகனை தன்னுடைய தம்பியை குத்த வந்தார் எல்லாம் சொல்கிறான்லங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம் லயும் பசத்த இலைய, நீ கத்தியை தூக்கினாலும் நான் கத்தியை தூக்க மாட்டேன், எல்லாம் குரானில் சொல்கிறேன் நான் இனி அகாப்புல்ல நான் எல்லாம் பயப்படுறேன், நீ என்ன கொலை பண்ணு ஆனால் நான் உன்னே கொலை பண்ண மாட்டேன். கடைசியில் காபில் யாரை கொலை பண்ணார் ஹாபில, எல்லாம் அந்த ஜனாசாவை என்ன செய்தான் தெரியுமா, வெளியில் கடந்து நாரிடக்கூடாதுன்னு காக்காவை அனுப்பிக்க வச்சு என்ன செய்தான், மையத்தை எப்படி அடக்கணும்னு முறையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இது காபிலுடைய குலையை குறைய குலைய மறைக்க அல்லாஹ் காக்கத்தை அனுப்பல, ஒரு இறைநேசரை அடக்கிறதுக்காக அல்லாஹ் காக்காவை அனுப்பி அசல்லாஹு குராபன் காக்காவை அல்லாஹ் அனுப்பினா வருது இல்லை. அப்போ அந்த காலத்திலேயே எவுளியாங்கிறவங்க அந்த காலத்தில் மனிதன் எப்பவும் தோன்றானே அப்பவுமே அவுளியாக்கள் தோண்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு இருந்தாங்க, நான் சொல்கிறேன் ஹதீஸ் இப்னு மாஜா ஆறு ஆதாரபூர்வமான கிதாப் இன்றைக்கி எல்லா குழப்பாதையும் ஏற்றுக்கிடுவான், புகாரில் இருக்கா இப்னு மாஜாவில் இருக்கா அப்படின்னு கேட்பான், இப்னு மாஜாவில் தான் இருக்குது, நான் சொல்கிறது எதில் தான் இருக்குது, இப்னு மாஜாங்கிற ஆதாரபூர்வமான கிதாப்பில் இருக்குது, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிதாப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டுருக்குறாங்க, அவங்க போகக்கூடிய நேரத்தில் டவரே இல்லாத இடம், டவர் எங்கே இருக்கும், விமானத்தில் போனால் டவர் இருக்காது, அதையும் தாண்டி எங்கே போயிட்டுருக்காங்க ரசூல்லா, விமானங்கிறது மேகத்தில் போயிட்டுருக்கு, வானத்தில் போயிட்டு இருந்தது தான் என்னது புறாக், வானத்தில் எந்த விமானம் போகலங்க, இது வானத்தையே இதுவரைக்கும் எதையும் எந்த இதையும் இல்லை, எல்லா கோளையும் கடந்து ரசூலா போயிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு மனமாக ஒரு நறுமணமான ஒரு காற்று வந்துச்சு, அவர் ரசூலா கேட்டாங்க மா ஹாதிஹி ரீஹு தய்யிபா யா ஜிப்ரீல், இந்த மனமான ஒரு மனம் ஒரு நறுமணம் வீசுதே இது எங்கே இருந்து வருதுன்னு கேட்டாங்க ரசூலா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யா ரசூலுல்லா, ஃபிரௌனுக்கு ஒரு ஃபிரௌனுடைய மகளை தலை வாரி விடக்கூடிய ஒரு பொம்பளை இருந்தாங்க, சாலிஹான பெண் அந்த அம்மா, மூசா அலைஹி ஸலாத்து ஈமான் கொண்ட ஒரு ஈமான் கொண்ட மூமினது, ஒரு தடவை அந்த ஃபிரௌனுக்கு தலையை சீவிக்கு இருக்கும்போது சீப்பு கீழே உணர்ந்த உடனே பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த அம்மா சீப்பை எடுத்துச்சு. உடனே ஃபிரௌனுடைய மகள் கேட்டுச்சு, எங்கள் வாப்பா ஃபிரௌனு தானே அல்லாங்கிற, பிஸ்மில்லான்னு சொல்லி எங்கள் வாப்பா பேரை தானே சொல்கிறேன்னு, உங்கள் வாப்பாவுக்கெல்லாம் அல்லாவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பேரை தான் நான் பிஸ்மில்லான்னு சொன்னேன். உடனே ஃபிரௌன் டெப்பி அவள் போட்டு கொடுத்துச்சு, என்னோட நம்ம வீட்டில் உள்ள வேலை செய்யக்கூடிய பெண்ணே உங்களை அல்லாவா ஏற்றுக்கொள்ளலை அல்லான்னு சொல்லி யாரையோ கடவுள்னு சொல்லுது, அவள் பேரை சொல்லி எடுக்குது. உடனே கூப்பிட்டு விசாரித்தான் அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய ரெண்டு பிள்ளைங்க அவருடைய கணவர்
இந்த நாலு பேரும் தன்னை ஈமான் கொள்ளாமல் மூசா அலைஹிஸ் ஸலாத் ஈமான் கொண்டதை தகவல் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் அவன் என்ன செய்தான், நல்லாவே சொல்கிறானே, என்ன செய்வான், ஆம்பளை பிள்ளைகள் இப்போ தனக்கு எவனோ ஒருத்தன் ஜோடி தான் ஜோதிடம் சொன்னாங்கிறதுக்காக பிறங்குற ஆம்பளை பிள்ளைகள்லாம் அறுத்தானா என்ன, அந்த மாதிரி இந்த நாலு பேர்களையும் எண்ணெய் சட்டியில் போட்டு என்ன செய்தான், சிக்கன் வறுக்கிற மாதிரி என்ன செய்தான், வறுக்க வறுக்கிறதுக்கு திட்டம் போட்டான். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டான், கடை அந்த அம்மா சொல்லிச்சு, எங்களை ஷஹீதாக்கன்னு முடிவு பண்ணிட்டேன், முடிவு பண்ணி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிரு, ஆனால் எங்கள் நாலு பேர்களுடைய எலும்புகளையும் ஒரே இடத்துல அடைக்கிறது, எங்கள் நாலு பேர்களையும் என் கணவர் என்னுடைய ரெண்டு பிள்ளைங்க என்ன ரெண்டு அஞ்சு நாலு பேரையும் ஜனாசாவையும் எண்ணெயில் போட்டினா இது என்னங்க இருக்குங்க எலும்புதானுங்க கிடைக்கும், அதை அப்படியே ஒரே இடத்துல அடக்கணும், ஒரு வீட்டில் அடைக்கணும். அந்த வீட்டிலேருந்து தான் நாயகமே இந்த மன வீசுதுன்னு சொன்னான். எத்தனாயிரம் வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம், ரசூல்லா மேராஜ் என்னைக்கு போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த காலத்தில் உள்ள ஆள், எந்த காலத்தில் உள்ளது, சரி இவங்க போகிறது வானத்துக்கு மேலே, அது அடக்கப்பட்டது வானத்திலே அடக்கப்பட்டிருக்கு தரையில், அப்போ எங்கே உள்ள மனம் எங்கே வீசுது, வானத்துக்கு ரசூல்லாவுடைய மூக்குக்கு வீச வச்சு ரசூல்லாவுக்கு இந்த பின்னணி அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். அது யார், அல்லாவுக்கா ஈமசவா அம்மஹியாகும் வம மாத்தவும், அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட நல்லவர்களுடைய ஹயாத்தும் அவர்களுடைய மம மரணமும் வாழ்வும் சமந்தான் என்பதற்கு ஏராளமான செய்தி. இபுன் அப்பாஸ் அலி அல்லானு ஒஃபாத் ஆகும்பொழுது, தாயிஃபில் ஒஃபாத் ஆகும்பொழுது ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்க, இபுன் அப்பாஸ் அலி அல்லானுடைய ஜனாசாவை தூக்கும்போது திடீர்னு அன்னைக்கெலாம் அந்த ஓப்பன் தான், அதாவது இந்த மாதிரி நம்ம மூணு தொட்டி மாதிரி இருக்க சந்துக்கெலாம் இருக்காது, சும்மா ஒரு பழகமாக தான் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு பறவை திடீர்னு வந்து அந்த கஃபன் துணியில் வந்து கஃபனுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிடுச்சு, அது ஒரு புதுமையான ஒரு பறவை, அது வெளியே வரவே இல்லை, கடைசி வரைக்கும் தேடி பார்த்தா காணவும் இல்லை. உள்ளே அடக்கும் பொழுது எல்லாரும் அடக்கிட்டு நின்னாங்க, திடீர்னு ஐயோ துகன் அப்சுல் முத்துமாயின் துருஜியா ரப்பிக்கு ராலியத்தம் மரலியா அப்படிங்கிற ஒரு ஆயத்தை எங்கேருந்து கேட்டுச்சு, ஓதுற சத்தம் கேட்டுச்சு எங்கேருந்து, அந்த மையத்துக்குள்ளேருந்து. நல்லா சொல்கிறான், நல்ல நப்சாக இருந்தால் மலக்குமார்கள் சோபனம் சொல்லுவாங்களாம், யாருக்கு நப்சே, ஒரு மனுஷன் வந்து நல்ல மௌத்தா கெட்ட நப்சான்னு எப்பவும் தெரியும்னா ரூஹு போகிற நேரத்தை தான் தெரியும். ஏன் ஐயோ துகன் அப்சு முத்துமையினா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே ரப்பிடத்திலே செல், சொர்க்கத்திலே நுழை என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரில் சொல்கிறான்லங்க. அந்த சோபனம் யாருக்கு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சஹாபாக்களுக்கு முன்னால் அடக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் காது விழுந்ததாக அந்த தப்சீர்லேயே எழுதுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலேயே ரசூலுல்லாவின் பேச்சாளர் என்ற பெயரை பெற்றவர்கள் தான் சாபித்து பனு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லா ஹதீபு ரசூலுல்லா பெருமானாரின் பேச்சாளர், அவர்களுக்கு பேர் என்னது, எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய அவங்கவுங்க தனியாக டைட்டில் போட்டுக்கிறான் விளம்பரத்துக்கு, ஆனால் ரசூலுல்லா ஒரு பேர் கொடுத்தாங்க, ஹதீபு ரசூலுல்லா பெருமானாரின் பேச்சாளர் என்று. ரசூலுல்லா கலந்து கொள்ள வேண்டிய பேச வேண்டிய இடத்துலலாம் அதுக்கு பகரமாக இவங்க போய் பேசிட்டு வருவாங்க சார்பாக. அத்தகைய பாக்கியமுள்ள கணீரான கம்பீரமான குண குரல் உள்ள சாபித்து பொண்ணு கைஸ் ரலியல்லாஹு யமாமா என்ற ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாயிட்டாங்க. ஷஹீதான உடனே அவங்க மேலே வந்து ஒரு கூண ஒரு விலை உயர்ந்த ஒரு போர்க்கவசம் போட்டிருந்தாங்க, சட்டை போர்க்கவசம். அற்ப ஆசை உள்ள சில பேர் இருப்பாங்கல்ல இந்த போர்க்களத்தில், சில பேர் ஒன்று ரெண்டு பேர் இருக்கத்தானே செய்வாங்க, ஒன்று ரெண்டு பேர் இல்லை ஒரு அப்பாவி, சில திடீர்னு இங்கே எங்கேயாவது பூகாமல் ஏற்பட்டான இடிபாடுக்கு இடையிலையும் திருடு போகிற சில பேர் இருப்பாங்க, இடிபாடில் நிறைய பேர் கிடப்பாங்க, அதில் உதவி செய்கிற மாதிரி திருடவங்க நிறைய பேர் இருப்பான் பத்திரிகைகளா. அந்த மாதிரி சாபித்து பின் கைசிர் அலி அல்லானுடைய சட்டையை ஒரு ஆள் திருடிட்டார், விலை உயர்ந்த சட்டை அது. சாபித்து பின் கைசிர் அலி அல்லானு கலவுல வந்து சொன்னாங்களாம், ஹாக்கிம் ஹதீஸ் கிதாப்லேயே வருது, என்னுடைய சட்டையை ஒரு ஆள் திருடிட்டார், அந்த திருடினவர் எங்கே இருக்கிறார், விசாரணை பண்ணி போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, அந்த ஆள் வீடு இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முஸ்லீம்கள் படை எங்கே முகாமிட்டுருக்காங்களோ அதில் கடைசி வீடு அவர் வீடு தான், அங்கே அவர் வீட்டில் ஒரு குதிரை ஓடிக்கிட்டே நிற்கும், அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை சட்டியை எடுத்து மூடி வச்சிட்டார், ஒரு பெரிய அண்டாவத்திக்கு அதை மூடி வச்சிட்டார், அதுக்கு மேலே ஒரு மூட்டையும் தீக்கி வச்சுருக்கார். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள், யார், ஷஹீதாகிவிட்ட சாபித்து பின் கைசிர் அலி அல்லானு திருடினது, திருடினவர் வீடு, திருடினவர் எங்கே எப்படி அதை பதுக்கி வச்சிருக்கிறாரு என்பதையெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. இதை வாங்கி ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லான்ட்ட இதை ஒப்படைச்சிருங்க, எங்கள் குடும்பத்தார்கிட்ட கொண்டு சேர்த்துருச்சுடுங்க.
சொன்னது சொன்னபடி கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள அந்த சாமான் பதுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதைத்தான் அல்லா சொல்றான், உலா தாச பண்ணல தீன குத்தி லூஃபி சப் இல்லாமா, அல்லாவுடைய பாதையில் ஷஹீதானவங்கெல்லாம் மௌத்தான ஆளுகள்ன்னு சொல்லாத, அவங்கெல்லாம் ஹயாத்தான ஆளுகள், நாம் அவங்கள பார்க்க முடியாது, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலேயே அபூ தல்ஹா, பத்ர் சஹாபிகளில் முக்கியமான ஆள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. தன்னுடைய 70 வயசில் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு போரையும் மிஸ் பண்ணதே கிடையாது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானுக்கு பிறகு தொடர் நோன்பு தான், ரெண்டு பெருநாளை தவிர, ஐயாமுத்த ஷிரிக்கை தவிர, வருஷத்தில் முழுவதும் நோன்பாளியாக இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போராக இருந்ததுனால நோன்பே பிடிக்க மாட்டாங்க. போகிற நேரத்தில் ஹெல்த் பெரும்ல, ஹெல்த் வேணும்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வயசான பிறகு வருஷம் உள்ள நோன்பு தான், ரெண்டு பெருநாள் தவிர, ஐயாமுத்த ஷிரிக்கூடிய நாளை தவிர, பிற 13-14 ஹஜ்ஜு பண்ணாட்டே. ஒரு நாள் வயசான நேரத்தில் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி குர்ஆன் ஓதுகிறோம், அந்த குரல் நம்முடைய தொண்டைக்கு மேலே கூட நிறைய பேருக்கு போக மாட்டேங்குது. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் உசிகாலன் உஜாஹித், ஒரு ஆயத்து ஓதனாங்க, இன்ஃபிரு ஹிஃபாஃபன் உசிகாலன் உஜாஹிது பி அம்வாலிக்கு வான்ஃபுசி. அந்த ஆயத்து வந்து போரை பற்றி அல்லாஹ் சொல்கிற ஆயத்து, போருக்கு கிளம்புங்கள், உங்களுடைய சாமான்களோடு போருக்கு கிளம்புங்கள் அப்படிங்கிற ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து குர்ஆன்லேயே வருது இல்லை, இன்ஃபிரு ஹிஃபாஃபன் உசிகாலன். ஓதி முடிச்சுட்டு தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னாங்க, வாப்பா போருக்கு போங்கங்கிறான் அல்லாஹ், போருக்கு கிளம்பும்போது எனக்கும் என்ன செய்யுங்க, வாகனத்தை ரெடி பண்ணுங்கள், சாமானை ரெடி பண்ணுங்கள், எனக்கும் பையெல்லாம் ரெடி பண்ணுங்க. அப்போ அவங்க மக்கள் சொன்னாங்க, வாப்பா நீங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் பத்ரு, உஹது, கந்தக், ஹைபரும் போன்ற மகத்தான போர்க்களெல்லாம் கலந்து கொண்டால், அவங்க காலத்தில் மட்டுமில்லை அதற்கு பிறகு வாழ்ந்த ஹலீஃபா அபுபக்கர் ரலியல்லாஹு, ஹலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு, ஆக 4 ரசூலுல்லாவுடைய ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் நீங்கள் எல்லா போர்லேயும் கலந்து கொண்டால், இப்போ வயசானதுனால உங்களுக்கு பகரமாக நாங்கள் போருக்கு போகிறோம், நீங்கள் வீட்டில் ஓய்வெடுங்கண்ணா. இந்த ஆயத்து என்னையும் கிளம்ப சொல்லுது, நீங்கள் என்ன ஓய்வெடுக்க சொல்கிறது? இந்த வயசான நேரத்துலேயும் அந்த ஆயத்து நீங்கள் கிளம்புங்க, பின்பிரிவுனை வயசான ஆளுக்கு ஒரு சட்டம், வாலிபு வாலிபனுக்கு ஒரு சட்டம் இல்லை. இந்த ஆயத்தை நான் ஓதும்போது என்னை பார்த்து இந்த ஆயத்து நீனும் கிளம்புன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அதனால் உங்கள் காரணத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், எனக்கும் சாமானை ரெடி பண்ணுங்க, வாகனத்தை ரெடி பண்ணுங்க. கிளம்பிட்டான். கப்பலில் வச்சு நடந்து யுத்தம் நடந்துகிட்ருக்கு. கப்பலில் இருக்கும்போதே ஒஃபாத் ஆகிட்டாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு. இந்த ஆயத்தினுடைய தப்சீலை நீங்கள் பார்க்கலாம், குருத்துபியில் பார்க்கலாம். கப்பலில் ஒஃபாத் ஆகிட்டு அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கெல்லாம் எல்லாரும் கப்பலில் போகும்போது ஒரு ஆள் ஒரு ஹாஜ் இறந்து போயிட்டால் என்ன செய்யணும், அந்த மையத்தை என்ன செய்வாங்கன்னா ஒரு பெரிய கல்லை கட்டி மையத்தை எங்கே இறக்கிடுவாங்க, அப்படி தான் இறக்கணும், அதானே ரூல்ஸு, இல்லைன்னா இருக்கிற அவ்வளோ பேருக்குள்ள நோய் வந்துட போகிறது. எல்லா மையத்தை அப்படி உடனே அடைக்கிறோம்ல, எத்தனை நாள் பேச்சு பல நாம இது பண்ண முடியாது, உடனே கல்லை கட்டி தாக்கணும். ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு கடலை தூக்கி போடலை சஹாபாக்கள். ஒரு நாள் எங்கேயாவது ஒரு தீவு தெரியாதா, அவங்கள அடக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு தர தெரியாதா அப்படின்னு என்னச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. மையத்துங்க, நம்ம மையத்துக்கெல்லாம் உடனே ரெடியாக நம்பர் வச்சுருக்கான், ஒபாத் ஆகிட்டா உடனே ப்ரேஷர் இங்கே இருக்குது, நம்பர் இருக்குது, பள்ளியாசில் இருக்குது. முதல்ல அது அந்த தகுதிக்காரன் ஆரம்பிச்சிச்சான், அப்படியே உள்ளே வர ஆரம்பித்தான், மையத்தை வச்சு உள்ளே வந்துட்டான் நம்ம வீட்டுக்கு. முதல்ல அவன் பள்ளியாசில் தான் எடுத்து வச்சான், அதை எடுத்து வச்சு எடுத்து வச்சு நம்ம உடனே தீட்டு வந்துடுறது. அது அந்த காலத்தில் அது இல்லாத நேரத்தில் ஒரு வாரம் சாபாக்கள் ஜனாசாவை அப்படியே வச்சுக்கிட்டு ரூஹு போன நிலையிலேயே போர்வையில் போர்த்திய நிலையிலே அப்படியே இருக்காங்க. பதிரு சாபாக்கள் எவ்வளோ பாக்கியமான ஆட்கள் பாருங்கள், சாபாக்கள் தண்ணியில் அப்படியே அந்த போட்டில் அந்த இது இப்போ படகுலேருந்து தேடுறாங்க, மறக்க மர தோணியிலிருந்து ஒரு வாரங்கள் ஃபலம் வெஜிது இல்லா பாத சபாத்து ஐயாம், 7 நாளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு ஒரு தீவு தெரிஞ்சது, அதில் அடக்குனாங்க. ஆனால் அந்த ஒரு வாரத்திலையும் அவர்களுடைய உடம்புலேருந்து ஒரு வீச்சமோ ஏன்னா கண்ணகு நாயிமுன் ஃபி ஷம்லத்திஹி, போர்வையை போர்த்திட்டு தூங்குவது போலே இருந்தார்கள் ஒரு வாரமாக. சவாவும் மஹியாகும் வம மாத்துகும், நல்லவர்களுடைய வாழ்வும் மரணமும் சமங்கிறான்ல. நீ நாரிடுவ, சாதாரணவன் நாரிடுவான், நாதாக்கள் நாரமாட்டாங்க, அவங்க ரூஹ் இருந்தாலும் மணந்துட்டு தான் இருப்பாங்க. 1979 ஊப்பி இருக்குல்ல, ஊப்பி உத்தரப்பிரதேசம்,
அங்க ஆஜம்கட்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல மாரிஃப்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. என்ன பத்திரிக்கை? உருது பத்திரிக்கை அது, மாரிஃப். அந்த பத்திரிக்கையில் 1979 நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறனால நான் ரெக்கார்டாக சொல்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில், கேரளாவில், மலையாள மனோரமா பல பத்திரிக்கை, ஒரு மாநிலத்தில் ஒரு பத்திரிக்கை இருக்குல்லாங்க, அதை மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிக்கை இருக்குது. அதை மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் 1979 ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் ஆஜம்கட்ங்கிற மாநிலத்தில் ஒரு பத்திரிக்கை, மாரிஃப், உருது பத்திரிக்கை. அதில் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க, எக் ஆலமி தாரீஹ், ஒரு உலக வரலாறு. அதை எந்த நூல்லேருந்து எடுத்து போட்டிருந்தாங்க? ஒரு உலக வரலாறு அப்படின்ட்டு ஒரு நூல்லேருந்து எடுத்து போட்டு ஒரு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க? சல்மான் பாரிசி ரலியல்லானுடைய கபர் எங்கே இருக்குன்னு சொன்னால், பக்தாதிலிருந்து 40 மைல் தொலைவில் தான் யாருடைய கபர் அடக்கப்பட்டிருக்கு? சல்மான் பாரிசிலான். பக்தாதிலிருந்து 40 மைல். அதனால தான் அந்த ஊருக்கே சல்மான் பாக்னே பேர். அந்த ஊர் பேர் என்னது? சல்மான் பாக். அங்கே இருந்து 2 மைல் வரலாங்கள ஹுதைஃபத்துல் யமானி, ரசூல்லாவுடைய பர்சனல் செக்ரட்டரி. அவங்க ரசூல்லாவுடைய பர்சனல் செக்ரட்டரினா ரசூல்லாவினுடைய அந்தரங்க நியூஸ்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரின்னு சொன்னேன், ஹுதைஃபத்துல் யமானி. அதனால் அவங்களுக்கு ஒரு அடைமொழி உண்டு, சாஹிபு சிர் ரசூலுல்லா, பெருமானாரினுடைய அந்தரங்கர் செக்ரட்டரினே ஒரு பேர் உண்டு. ஆக அங்கே சல்மான் பாரிசி ரலியல்லானுடைய இடத்துல கபூரில் இருந்து 2 பர்லாங்கு தொலைவில் தான் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லானுடைய ரவுலா ஷெரீஃபும் இருக்குது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லானுடைய ரவுலா ஷெரீஃபும் இருக்குது. இப்போ இது அதனால் அது வந்து அந்த காலத்தில் அதுக்கு பேர் மதாயின் பேர். அந்த காலத்தில் அதுக்கு மதாயின் பேர் வச்சுருந்தாங்க. முன்னால் பகதாதினுடைய தலைநகரே அதான், மதாயின் தான். இப்போ வேறு ஈராக்கினுடைய தலைநகரே அதான். இப்போ ஈராக்கினுடைய தலைநகர் பகதாதில், அப்போ ஈராக்கினுடைய தலைநகர் வந்து மதாயின். மதாயினில் தான் இருக்குது அந்த ரெண்டு பேருடைய ரவுலாஷ். அப்போது இந்த நேரத்தில் வந்து 2 சஹாபாக்களும் கனவுல வந்து அந்த நாட்டினுடைய முதலாம் ஃபைசல் மன்னர், முதலாம் ஃபைசல் உடைய கனவுல வந்து முஃப்தி இருப்பார்ல, அந்த நாட்டினுடைய முஃப்தி கனவுல வந்து சொன்னாங்களா, ரெண்டு பேரும் நாங்கள் தண்ணியில், அவங்க ரெண்டு பேரும் தஜிலா நதி கரையோரத்தில் தான் அடக்கப்பட்டிருந்தாங்க. யார்? ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லானுவும் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லானு ரெண்டு பேரும் ஈராக்கில் தஜிலா நதி ஓதில்லாங்க, அந்த தஜிலா நதி கரையோரத்தில் அடக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன செய்தாங்கன்னா, ஈராக்கினுடைய முதலாம் ஃபைசல் மன்னருடைய கனவிலும் தலைமை நீதிபதியுடைய கனவில் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து தண்ணி, இந்த நதியினுடைய தண்ணி எங்கள் கபூரில் இறங்கி நாங்கள் என்ன செய்ய சிரமப்படுறோம், எங்களை நீங்கள் தூக்கி வேறு இடத்துல அடக்கமானுங்க. உடனே இது ஒரு சஹாபியினுடைய கபரை வந்து தோண்டுனா உலகத்தில் குழப்பம்லாங்க வந்துடும். உடனே என்ன செய்தார் சொன்னால், இந்த கனவு ரெண்டு பேரும் சேமாக ஒரே நேரத்தில் கண்டிருந்ததுனால யாராவது ஒரு ஆள் கண்டிருந்தால் ஏதோ சேத்தான் வந்து கலக்கியிருக்கான்னு நினச்சிடலாம். இவங்க கண்ட கனவு அதே கனவு யாரும் கண்டிருந்தார், முஃப்தியும் கண்டிருந்தார். உடனே முஃப்தி என்ன செய்தாங்க, ரெண்டு பேர்ட்டையும் கலந்து 10 ரூபா கொடுத்துட்டான், ஒரு டேட் அறிவித்தாங்க. இதை மாதிரி இந்த 2 சஹாபாக்களுடைய கபரு தோண்டப்பட போகுது, தோண்டி வேறு இடத்துல அடக்கப்பட போகுது. அதனால் 1500 வருஷத்துக்கு முன்னால் அடக்கப்பட்ட, அதாவது தோண்டும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முந்தியுள்ள ஒரு 1932 இது தோண்டும் போது எப்போ தோண்டா டேட் அறிவித்தாங்க, 1932 ஹிஜ்ரி 1350 திங்கக்கிழமை 12 மணிக்கு துல்ஹஜ்ஜில் இப்படி கடைசி 10 தோண்டப்பட போகுது அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், துருக்கி எகிப்து உலக பத்திரிகைக்கு நியூஸ் கொடுத்தாங்க. உடனே என்ன செய்தாங்க, துருக்கினுடைய அரசாங்கத்தினுடைய குழு, எகிப்து நாட்டினுடைய குழு, ஈஜிப்டில் இருந்து கிட்டத்தட்ட 500,000 பேர் மதாயில் ஒன்று கூடினாங்க. எதை பார்க்குறதுக்கு? அந்த 2 சஹாபாக்களுடைய ரவுலா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வேண்டி. எத்தனை? 500,000 பேர். அதில் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, மற்ற மத சகோதரர்களும் கிரேன் மூலமாக, அதே மாதிரி ஈராக்கினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், இராணுவம், மன்னர் ஃபைசல் எல்லாருடைய முன்னிலையில் அந்த கிரேன் மூலம் அந்த ஜனாசா தூக்கப்பட்டு அந்த ஜனாசாவை யார் வாங்கினார்னா, துருக்கி பட்டத்து இளவரசர் முக்தார், துருக்கி குடியரசு அமைச்சர் முக்தார், பட்டத்து இளவரசர். ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம ஆர்கா நவாப் இந்த மாதிரி இளவரசர் இருப்பாங்களா, பட்டத்து இளவரசர் ஃபாரூக், இந்த ரெண்டு பேரும் கை அவங்கள்ட்ட என்ன செய்யப்பட்டது, ஜனாசா ஒப்படைக்கப்பட்டது. அந்த ஜனாசாவை கபன் துணி என்ன கிரேன் மூலம் எடுக்கப்பட்ட ஜனாசாவை பார்த்தா,
பதிமூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஜாபர் இப்னு அப்துல்லா ஹுதைஃபத்துல ரெண்டு பேரும் எப்போ லலிதான எப்போ அடக்கப்பட்டாங்க தோணுது. இப்போ 1932 உள்ளவங்க இன்னும் இருக்கிறாங்கல்ல, பிறந்தவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. இன்னைக்கும் 1932 பிறந்தவங்க இன்னும் இருக்கத்தானுங்க செய்கிறாங்க. அந்த அந்த அதில் உள்ள கபன் துணி மட்டும் இல்லை, அவங்க தாடி முடியும் அப்பும் குளிப்பாட்டி வச்ச மாதிரி. இப்போ அடக்கின மையத்தை தூக்கி தோண்டி பார்த்தாலே அழுக்கு பிடிச்சி போயிருக்கும். ஆனால் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட மையத்து மாதிரி இல்லாமல் புதிய ஒரு ஜனாசாக சொல்லப்போனால் அந்த கண் அப்படியே பிரகாசமாக இருந்துச்சான். அந்த கண்ணை யாராலும் கூர்மையாக பார்க்க முடியலையா, அந்த ஒளி வீசிக்கிட்டே இருந்துச்சான். இதை பார்த்த பொதுவாக ஒரு ஆள் உபாத்தாயிட்டா, இந்த கண் தானம் பண்ணுறவங்க 6 மாதத்துக்குள்ளே 6 மணி நேரத்துக்குள்ளே டாக்டர் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த தான் கண் தானம் பண்ணுறாங்களாங்க, உடனே அந்த தகவல் கொடுத்து 6 மணி நேரத்தில் அந்த இது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் அந்த கண் வந்து அப்படியே அந்த பவர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஜெர்மனி கண் டாக்டர் இதை பார்த்து அங்கனே இஸ்லாத்துக்கு வந்துட்டாராம். ஒரு ஜெர்மனி கண் டாக்டரு அங்கனே இதை பார்த்து மனைவியர்கள் மெய் சிலிர்த்து அப்படியே பிரமித்து போனார்கள். கடைசியில் எல்லாரும் வழிநடுக எல்லாரும் வந்து என்ன ஜனாசா தனித்தனியாகவும் கூட்டமாகவும் ஜனாசா துளிக்கு பிறகு எல்லாரும் மன்னர்களும் உலமாக்களும் பெருமக்களும் பெரியோர்களும் எல்லாரும் அந்த ஜனாசாவை தோளில் தாங்கினாங்க. ஏன்னா அது முதல்ல தஜ்னா நதியிலிருந்து எங்கே வருது, திரும்ப சல்மான் பாரிஸ் அலி அல்லானுடைய இடத்துக்கு வருது, பக்கத்தில் வருது, அது கொண்டு வரப்பட்டது. வழிநடுக விமானங்கள் மலர் அஞ்சலி செலுத்தியதாக பெண்களுக்கும் ஜியாரத்துக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதை அப்படியே ஒரு கேமரா பண்ணி திரை அரங்குகளிலேயே போட்டு காட்டப்பட்டுச்சான். இதை பார்த்து எத்தனையோ மற்றவர்களே இஸ்லாத்துக்கு வந்தாங்களாம் அப்படின்னு செய்தியே 1979 உபியில் ஆஜம்கட் மாநிலத்தில் வெளியான மாரிஃப் என்ற உருது பத்திரிகையில் ஏக் ஆலமி தாஹிரி ஒரு உலக வரலாறுங்கிற நூலிலிருந்து மேற்கோள் காட்டி இந்த பத்திரிகையில் நியூஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால், சஹாபாக்கள் வந்து அம் சவா மஹியாகும் மாத்தும், சஹாபாக்கள் இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையும் அவருடைய மரணமும் ஹயாத்தும் ஒன்றுங்கிறத, வேலை வாழ்ந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, மண்ணில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். இது யாருக்கு பொருந்தும்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு பொருந்தாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அம்மசிபல்லதி நஜித்தரவு செய்யாது, தப்பு பண்ணவனும் பாவியும் நல்லவர்களும் ஒரே மாதிரி யார் எண்ணிக்கொண்டார்களா. உமர் அல் புகாரி ஷெரீப் எடுக்கலாங்க, ரொம்ப போக தேவையில்லை, நம்ம புகாரி ஷெரீப் எடுத்து பாருங்க. ரசூலுல்லாவுடைய ரவுலா ஷெரீப் முதல்ல ரூமில் தானே இருந்துச்சு, ஒரு நாள் இடிஞ்சு விழுந்து கிடந்துச்சு. சில வருஷங்கள் பிறகு பழமையான உடனே ரொம்ப உஷ்ம சாதாரண குடிசையாக இருந்துச்சு. முதல்ல ஒரு நாள் ரசூலுல்லாவுடைய ரவுலா அங்கே மூணு ரவுலா இருந்துச்சு, மூணு அதில் ஒன்று இடிஞ்சு விழுந்து கிடந்துச்சு. ரசூலுல்லாவுடைய ரவுலா பக்கத்தில் மூணு புகாரி ஷெரீஃபில் வருது, உருவத்து பின் சுபைர் சொல்கிறாங்க, மூணு ரசூலுல்லாவுடைய ரவுலாலேருந்து ஒரு சுவர் கீழே விழுந்ததில் ஒரு கால் தெரிந்தது. புகாரிலே வருது. மதீனாவில் எல்லாரும் போய் நின்று பார்த்து சொன்னார்கள், இது ரசூல்லாவுடைய பாதம் தான். ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காதனால யாருக்கும் அந்த இடத்துல ரசூல்லாவுடைய பாதம், ஏன்னா ஒரு ரெண்டு பேரும் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் தானே அடக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசூல்லாவுடைய பாதம் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் உமர் அலி அல்லாவை நான் பார்த்திருந்ததுனால என்ன தவிர அந்த பாதத்தை கண்டுபிடிச்சவங்க யாரும் இல்லை. நான் சத்தியமிட்டு சொன்னேன், இது உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாவுடைய கால் தான். அங்கே அறிந்து கொண்டவர் என்னை தவிர யாரும் இல்லைன்னா ஜுபைர் அலி அல்லாஹ்னுடைய மகன் தானே, ரசூலாவை பார்க்கல. எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கால் எத்தனை வருஷம், அது இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு புகாரி ஷெரீஃபில் இருக்குது. இதையெல்லாம் பார்க்க மாட்டான் இன்னைக்கு குருடன், கொள்கை குருடன் இருக்கானே. வலிமார்கள் மன்னர் இல்லை மையத்தா எலும்பாவும் தோளாகிட்டான் சொல்கிறானே, இவன் பார்க்க மாட்டான். புகாரி ஷெரீஃபில் இந்த ஹதீஸ் அப்படி கண்ணை மூடிட்டு வேறு ஹதீஸுக்கு போயிடுவான். புகாரியில் இருந்தால் நம்ம ஹதீஸ் சொன்னோம். உமர் அலி அல்லாஹ் ஆட்சி காலத்தில் ஒரு வாலிபர் பள்ளியாசிலேயே கிடந்தார், ஒரே தொழுகை தொழுகை இஷா தொழுதுட்டான் போவார் வீட்டுக்கு. ஒரு வாலிபர் ரொம்ப பக்தி, அவர் ஒரு நாள் அந்த பாதையில் போகும்போது ஒரு பெண் அந்த வாலிபரை கணக்கு பண்ண ஹயாத்து சஹாபான் கிதாபில் எழுதுகிறான். ஒரு தப்பான ஒரு காதல் மோகத்தில் ஒரு பொம்பளை, ஒரு வாலிபர் தானே, ஒரு மோசம், ஒரு எப்படியாவது இவரை வலையை இழுத்து போட்டார்லான்னு சிக்கித்து அந்த பாதையிலேயே நின்று வெயிட் பண்ணுறது. இவர் தொழுதுட்டு போவார்ல வீட்டுக்கு, இவரும் ரொம்ப நாளாக குனிஞ்சி குனிஞ்சி போனார். ஒரு நாள் சேத்தான் முகத்தை திருப்பி விட்டான். ஒரு நாள் இவரும் தீ பார்த்தார்ல, இவருக்கும் ஒரு மனசில் ஒரு சபலை உணர்ச்சி வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் கரெக்டாக ரெடியாக இருந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டான்.
வீட்டில் கால் வச்சு ஏற நேரத்தில் குர்ஆனில் ஒரு ஆயத்து அந்த அந்த அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த ஆயத்து ஞாபகம் வரும் வாசப்படியிலே மயங்கி விழுந்துட்டார். மனசில் ஒரு லேசாக ஒரு சபல உணர்ச்சி மாதிரி வந்து கால் வச்சு ஏறும் பொழுது ஒரு ஆயத்து, என்ன ஆயத்து, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முபசிரூன். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ளவர்கள் யார், அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் டச் பண்ணால் சுதாரிச்சு கொடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னல்லதி நத்தக்கவ் இதா மஸ்ஸஹும் ஷைத்தாயிஃபும் மின ஷைத்தானில் யாராவது வளர்த்தா அவனை கெடுக்க வந்தால் ததக்கரு உஷாராயிருவாங்க, ஷைத்தான் நம்மளை கெடுக்க பார்க்குறான் அப்படின்னு நினச்சிருவாங்க. இந்த ஆயத்து ஓதன உடனே அவர் மயங்கி விழுந்துட்டார். உடனே அந்த அம்மா பார்த்துச்சு, ஆஹா வாசலில் மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரியை சத்தம் போட்டு ஆளை ஒரு மாதிரியாக கொண்டு போய் அவ வீட்டில் கதவை தட்டி, உங்கள் வீட்டுக்காரி எங்கள் வீட்டு வாசலில் மயங்கி விழுந்துட்டு தெரியாத மாதிரி, ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்கள் வீட்டுக்காரி உங்கள் வீட்டு மகன் எங்கள் வீட்டு வாசல் இறந்துட்டான்னு சொல்லி அவள் வீட்டில் வாப்பாட்ட கதவை தட்டி முழிச்சு பார்த்தாரு. என்ன வாப்பா என்ன நடந்துச்சின்னு, இல்லை ஒன்றும் கேட்காதீங்க வாப்பா, இல்லை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சூழ்நிலை ஏற்பட பார்த்துச்சு, குர்ஆனில் ஒரு ஆயத்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, அதில் மயக்கம் வந்துச்சு. நல்ல விஷயம் தான். அந்த மயக்கம் வந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமான மயக்கம் வரும், அது மோசமான மயக்கம். இது அல்லாஹ்வுடைய அச்சத்திலலாம் அந்த மயக்கம் வந்திருக்கு. இந்த மயக்கம் வரலன்னா உள்ள நுழைஞ்சிருப்பார்லங்க அவர். அதனால் இது நியாயமான மயக்கம் தான்ப்பா. அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய அந்த ஆயத்து என்ன வாப்பா தெரியலாமான்னு கேட்காதீங்க வாப்பா. அந்த ஆயத்தை சொல்லித்தான் ஆகணும்னு சத்தியமாக நீ சொல்லி ஆகணும் வாப்பான்னு சொல்லவும் அந்த ஆயத்தை திரும்ப சொல்லவும் உடனே மூத்த போயிட்டார். அந்த அல்லாஹ்வுடைய தக்குவா இன்னமா இன்னமா துக்கிர இன்னமா நூமினூன் இதா துக்கிர அல்லாஹ் ஜிலத்து குழுவுங்கிறான். அல்லாஹ் என்று கேட்டுவிட்டால் ஈமான்தாரிகளுடைய ஹார்ட் வந்து அப்படியே அதிர்ந்துருங்கிறான். சில பேர் அல்லாஹ் சொன்னால் தான் சிரிப்பான், நீ அல்லாஹ் எத்தனை தடவை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன், நீ சொல்லு 100 தடவை சொல்லு அப்படின்னு. இவனாம் அப்படி துரு பிடிச்சவன் இதயம், அவன் அப்படி தான் சொல்லுவான். சரி, அந்த உடனே நைட்டு நைட்டாக ஜனாசவை அடைக்காச்சு, நைட்டு நைட்டாக ஜனாசவை அடைக்கிட்டாங்க. காலையில் உமர் அலி இல்லான்னு கேள்விப்பட்டு பள்ளியாசில் ஒரு வாலிபர் தொழுகிட்டே இருந்தார். அவர் இந்த மாதிரி நைட்டு ஒபாத்தாய் அடக்கப்பட்டான் கேள்விப்பட்டு துஷ்டி விசாரிக்க வந்தாங்க. யார் வீட்டுக்கு, அந்த ஒரு ஆள் ஒரு ஆள் ஒபாத்தானா நம்ம துஷ்டி விசாரிக்க வரும்லாங்க. விசாரிச்சுட்டு எனக்கு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி விட்டுருந்தா நான் வந்திருப்பேன்லாங்க, என்னையும் சொல்லி விட்டுக்கலாம், இல்லை நைட்டு எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஜனாசை அடக்கிட்டேன். நேராக எங்கே அடக்குனீங்கன்னு அந்த கபரிஸ்தானுக்கு வந்தாங்களாம். யார், உமர் இப்னு கத்தாபுரில் வந்து சொன்னாங்களாம், யா ஃபுலான், யாரை பார்த்து மையத்தை பார்த்து சொன்னாங்க, கபரை பார்த்து, யா ஃபுலான் வாலிபரே, நீங்கள் அல்லாவை பயந்து கொண்டீங்க, ஒலிமன் காஃப மக்காம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாவுடைய சன்னிதானத்தை பயந்தவர்களுக்கு டபுள் சொருக்கங்கிறான் அல்லா அப்படின்னு அந்த மேலே நின்று ஓதி காட்டினாங்களாம். எங்கே நின்றுக்கிட்டு கபூருக்கு மேலே நின்று ஓதி காட்டினாங்களாம் உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹு தாலான்னு. அதுக்கு உடனே உள்ளே இருந்து சவுண்டு கொடுத்தாங்களாம், யா உமர் கத தானிஹிமா ரப்பி மர்ரத்தைன், ஏ ரப்பு எனக்கு ரெண்டு சொர்க்கத்தை ரெண்டு முறை எனக்கு தந்துட்டான். யார் இங்கேருந்து பதில் கொடுக்குறான், உமர் அலி அல்லானுக்கு. உமர் அலி இங்கேருந்து சவுண்டு கொடுக்குறான், மையத்திட்ட பேசுகிறாங்க, அடக்கப்பட்ட மையத்திட்ட போய் அஸ்லாம் அலிக்கும் இஸ்லாம் இஸ்லாம் ஜியாரத்து பண்ணிட்டு போயிடல, யா ஃபுலான் ஒலிமன் ஹாஃபம், நீங்கள் அல்லாஹ் பயந்து ஒரு ஜினாலேருந்து தப்பிச்சிட்டீங்க விபச்சாரத்துலேருந்து, உங்களுக்கு ரெண்டு சொர்க்கம் உள்ளேருந்து உடனே பதில், யா உமர் கதை ஆத்தானி ஹிமா மர்ரத்தைனி, அல்லாஹ் எனக்கு ரெண்டு தடவை சொர்க்கத்தை கொடுத்துட்டான், எனக்கு அந்த பாக்கியத்தை ரெண்டு காத்து எனக்கு சொர்க்கத்தை கபூரில் ரெண்டு பக்கமும் ஏசி சொர்க்க காத்து ரெண்டு சொர்க்கத்தினுடைய ஏசி ஓடிக்கிட்டு இருக்கிறங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தான். இது எங்கே வருது, ஹயாத்து சஹாபா பிரபலமான கிதாப் இன்னைக்கு நான் யூசுப்பு கான் தலைவி 3 பாகம் 4 பாகம் எழுதியிருக்கிறான். மண்ணறையில் இருக்கக்கூடியவர்களே ஹயாத்துங்கிறத விளங்குறவங்க அவரு கல்புல ஹயாத்து உள்ள ஆளாக இருக்கணும். நம்மள மாதிரி மையத்தை கல்புல மௌத்தா போன ஆளெல்லாம் கபூரில் உள்ள ஆள் தெரிஞ்சு கொள்ள முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் ஒரு உளவுப்படையை அனுப்பி வச்சாங்க தன்னுடைய காலத்தில், 7 பேர் கொண்ட உளவுப்படை, ரசூலுல்லாஹ்வுடைய உளவுப்படை 7 பேர், எதிரிகள் கையில் மாட்டிக்கிட்டாங்க. 7 பேரையும் அவங்க என்ன செய்யிட்டாங்க, சில பேரை மலையில் வச்சே எதிரிகள் கொன்றார்கள், சில பேரை தூக்கு போட்டு கொண்டான். அப்படி தூக்கலை போட்டு கொல்லப்பட்ட ஆள் தான் ஹுபைப் அலி அல்லாஹ். தூக்கு போட்டுவிட்டு 40 நாள் தூக்கு மரத்திலேயே தொங்க விட்டுட்டான். ரசூலுல்லாவுக்கு நியூஸ் போச்சு, நாம் அனுப்பிய உளவுப்படை தூக்கில் சில பேர் மலையிலையும் சில பேர் தூக்கு போட்டும் கொல்லப்பட்டாங்க, குறிப்பாக ஹுபைப் அலி எல்லாம் 40 நாளாக மரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க என்று கேட்டுவிட்டு சொன்னாங்களாம், ஐயுக்கும் என் ஜிலு ஹுபைபன், ஹுபைப் அலி அல்லானுடைய ஜனாசாவை நம் இடத்திலே கொண்டு சேர்ப்பவடி கொடுக்க நான் சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் ரசூல்லா சொன்னாங்க. ரசூல்லாவுடைய குதிரைப்படை வீரர்கள் ஜுபைர் அலி அல்லானும்
மிக்தாத் ரலியல்லானுமா பாஞ்சுக்கிட்டு குதிரை எடுத்துட்டு நாங்க போய் தீட்டு வந்துடுறோம். எவ்வளவு நெருக்கடியிலையும் கடத்திட்டு வரக்கூடிய குதிரைப்படை விரைவுப்படை பாஞ்சுக்கிட்டு போனாங்க. அவனும் 40 பேர் போதையில நின்னான். காபிர்கள் பாதுகாப்பு படையா இருந்தானா போதையில அந்த ஜனாசாவை யாரும் கடத்திடக்கூடாது. தூக்கத்தில் போதையில இருக்கும்போது சொல்றாங்க, சுபைர்லானு நாங்க அந்த மரத்தில இருந்து அந்த ஜனாசாவை இறக்கணும். ஜனாசா எங்க தொங்குது? வெற்ற வெளியில மரத்தில் 40 நாள் வெயில கடந்து காஞ்சிருக்கு, அப்படிதானே அர்த்தம் அது. ஆனால் அந்த மையத்தை நாங்கள் இறக்கணும். சுபைர ஹுபைபிரலியலானுடைய நெத்தியில அவர் ஒரு காயத்தில் கை வைத்தவர்களாக இருந்தார்கள். கையை எடுத்தோம், ரத்தம் பிளட் வந்துகிட்டே இருந்துச்சு. பிளட்டில் கஸ்தூரி மனம் இருந்தது. புகாரி ஷெரீஃபில் விரிவுரை எழுதுன அல்லாம ஐனி தன்னுடைய உம்தத்துல் காரியில 17-18 பாகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த ஜனாசாவ எப்படி இருந்துச்சுன்னா 40 நாள் வெயில கடந்த கருவாடா இல்லை, புத்தம் புதிய ஃப்ரெஷ்ஷான உடம்புல ரத்த ஓட்டம் உள்ள புதிய உயிர் உள்ள ஒரு மையத்தை போல அவர் ஹயாத் உள்ளதை போல இருந்தது. யார் சொல்றா? சுபைர் அலி அல்லான். அந்த மையத்தை செக் பண்ணவங்க தான் சொல்றான். சவாவும் மஹையாகும் மாத்துகும், நல்லவர்களுடைய வாழ்வும் மரணமும் ஒன்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருதுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உஹது போர்ல 70 சோதாக்கள் அடக்கப்பட்டாங்க. அந்த 70 பேரில் புகாரியில் ஒரு செய்தி, ஜாபீர் அலி அல்லான்னு சொல்கிறாங்க, எங்கள் வாப்பாவும் அந்த நாதில் அடக்கப்பட்டிருந்தாங்க. உகது போகிற எடுத்து பாருங்கள் புகாரியில். எங்கள் வாப்பாவை பல ரசூல்லா 10 குழியை தான், ஒரு 70 குழியை தோண்டாமல் சில பேர் 3 பேர் 4 பேர் 2 பேர் இப்படியே தான் ரசூல்லா குழி தோண்டி அடக்கினாங்க. 3 பேரா 4 பேரா வச்சு அடக்கிட்டாங்க. எங்கள் வாப்பாவை இருந்தாலும் சேர்த்து வச்சு அடக்கிறதுனால என் மனசு அவ்வளோ ஒவ்வொல்ல. எங்கள் வாப்பாவை தனியாக நான் எடுத்து அடக்கணும்னு ஒரு 6 மாதம் கழித்து எங்கள் வாப்பாவுக்கு அப்புறம் தோணினேன். புகாரியில் வருதுல, 6 மாதம் கழித்து தோணினேன். ஆனால் 6 மாதத்தில் மண்ணில் வைக்கப்பட்ட மாதிரி இல்லாமல் மேலே வைக்கப்பட்ட மாதிரியே தான் இருந்தது. நாங்கள் வச்ச அந்த கற்பூரம் கூட அப்படியே மாறாமல் இருந்தது. காதில் ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றத்தை தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. சொல்லப்போனால் மதீனாவில் வந்து பயங்கரமான கெமிக்கல் மல்ல மண்ணா, மையத்தை உடனே அழிச்சிருமா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக மண்ணில் அடக்கப்பட்டிருந்த சஹாபாக்கள் 70 பேர் அடக்கப்பட்டிருந்தாங்க உஹதில். முஆவியா ரலியல்லாஹு ஆட்சி செய்யும் போது மதீனாவில் தண்ணி கொண்டு வரணும், தண்ணியில் வாய்க்கால் கொண்டு வரணும்னு திட்டம் போட்டாங்க. மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதினாங்க, உஹது மலையடிவாரத்தில் நான் ஒரு தண்ணீர் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன், அதனால் அங்கே அடக்கப்பட்ட சஹாபாக்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தகவல் கொடுத்து அந்த மையத்துகளை சுகதாக்களை நீங்கள் வேறு இடத்துல என்ன செய்து அடக்கு தோண்டி அடக்க சொல்லுங்க, குடும்பத்தினர்களுக்கு தகவல் கொடுத்துருங்கன்னாங்க. சொல்கிறாங்க ஜாபீர் அலி அல்லாஹு, நான் உட்பட எல்லோரும் வந்தோம், எல்லோரும் அவர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி எடுத்தார்கள், எலும்புகளாக எடுக்கலை. 40 வருஷம் மோவியர் அலி அல்லாஹு அந்த இடத்துல தோன்றதுக்கு கிரேன் மூலமாக தோண்டும் பொழுது அந்த இடத்துல அடக்கப்பட்டிருந்த சுகதாக்களுக்கு எத்தனை வருஷம்? 40 வருஷத்துக்கு முந்தி ஒரு இடத்துல கபர்ஸ்தானாக இருந்தால் அடுத்து தோணுனா அந்த இடத்துல இருந்த மண் தான் இருக்கும், அந்த அடையாளம் இருக்காது, எலும்பு கூட இருக்க, எலும்பு கூட மண் தின்றுருக்கும். ஆனால் எல்லோரும் அங்கு இருந்த அந்த சுகதாக்களை தோளில் வைத்து தூக்கி சென்றார்கள். ராயித்து யுஹ்மலூனா அலா அனாகிஹிம் கஅன்னஹும் கௌமுன் யாமின். நான் பார்த்தேன் எல்லோரும் தூங்கக்கூடிய ஆட்கள், அந்த ஜனாசாக்களை அங்கே தூக்கிட்டு போகும்போது தோலில் தூக்கிட்டு செல்வதை பார்த்தேன், தோலில் இருக்கக்கூடியவங்கள்லாம் எலும்பை தூக்கிட்டு போல, கஅன்னஹும் கௌமுன் யாமின், உறக்கத்தில் இருக்கக்கூடிய வளால தோலில் வச்சு தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருந்தது. எங்கள் வாப்பாவே நான் தூக்கிட்டு போனேன். ஆக 40 ஒரு 6 மாதம் ஒரு தடவை 40 வருஷம் கழித்து 70 சுகதாக்களை தோண்டப்பட்ட நேரத்திலையும் சஹாபாக்கள் அழியில்லை. சஹாபுன் ஹயா. இதை விட நீங்கள் பைஹக்கி இமாம் உஹதை பற்றி எழுதுவாங்க, உஹது போகிற எழுதிட்டு கடைசியில் எழுதுவாங்க, உஹதில் அடக்கப்பட்ட சுகதாக்களை பற்றி எழுதுவாங்க. அங்கே ஜியாரத்துக்கு வந்தாங்க ஃபாத்திமத்துல் ஹுசாயியா என்கிற ஒரு பெண்ணினுடைய பாட்டி. அந்த அறிவிப்பாளர் யாருன்னா ஃபாத்திமத்துல் ஹுசாயியா. எங்கள் பாட்டி ஒரு கதை ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க, அந்த ரிவாயத்தை பைஹக்கியில் வருது. உஹது அடக்கப்பட்ட சுகதாக்களை சியாரத்து பண்ணுறதற்கு மகரிபுக்கும் அசருக்கும் மகரிபுக்கு சூரியன் மறைவதற்கு உள்ள கற்கள் நேரத்தில், கற்கள் நேரம் சொல்லுவாங்க மகரிபுக்கும் அசருக்கு இடைப்பட்ட நேரத்தில் எங்கள் பாட்டி சியாரத்துக்கு போயிருந்தாங்க. ஹம்சார் அலி அல்லாஹ் அந்த இடத்துல 2 ரக்காயை தொழுத்து சியாரத்து பண்ணாங்க. தான் கூட்டு போன ஒரு பணியாள் ஒரு அடிமையை தனியாக விட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமுன்னு அழைக்கும் பிமா சபர்த்தும் பொன்னியாம ஒக்குபத்தார் அப்படின்னு சலாம் சொன்ன உடனே வலைக்கும் சலாம் என்று பதில் வந்துச்சு. நாங்கள் உங்களை அறிந்து கொண்டோம், இரவில் இரவையும் பகலையும் அறிவது போல நாங்கள் எங்கள் உங்கள் சிலரை அறிந்து கொண்டோம் ஒரு சவுண்டு வந்துச்சு.
என்னடா இது யா சத்தம் வருது அப்படின்னு நான் பயத்தில், யாருமே இல்லை அந்த நேரத்தில், நான் மட்டும்தான் அந்த மைதானத்தை நிற்கிறேன், என் உடம்புல முடிகள் எல்லாம் எழுந்து பயத்தில் எழுந்து நின்றது. உடனே கிளப்பு வாகனத்தை கிளப்புன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துட்டேன் அந்த இடத்துல. அலிரலி அல்லானுக்கு உமர்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு. அந்த வாரிசில் வந்தவங்க சொல்கிறாங்க, ஹிஷாம் பின் முஹம்மது அல்லானுடைய வாரிசில் உமருடைய பிள்ளையில் வராசத்தில் வந்தால், எங்கள் வாப்பா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுபுவுக்கும் சூரிய உதயமாறதுக்கு இடையில உஹது சோதாக்கள்கிட்ட சியாரத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. இனிய யார் சொல்கிறா? ஹிஷாம் பின் முஹம்மது. அதுவும் அந்த சம்பவத்தில் இருக்குது. எங்கள் வாப்பாவை வெள்ளிக்கிழமை காலையில் சியாரத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அசலாம் சலாமுன் அலைக்கு விமா சபர்த்து முனையாம குபத்தான் சலாம் சொன்னாங்க. சலாஞ்சொல்ல வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் பதில் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னை பார்த்து கேட்டாங்க, வலைக்கும் சலாம் நீ என்ன சொன்ன? நான் சொல்லவே இல்லை. அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு பக்கத்தில் வலது பக்கத்தில் விட்டுட்டு அஸ்ஸலாம் அலைக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் மூணு தடவை சொன்னாங்க. மூணு தடவை பதில் வந்துச்சு. உடனே அல்லாவுக்கு சுஜூது செய்து நன்றி தெரிவித்து, அல்லா இந்த சுஹதாக்களுடைய சலாமை எனக்கு அவங்க சொல்கிற பதில் சலாமையும் கேட்கக்கூடிய அளவுக்கு என்னை ஆக்குனி அல்லான்னு அந்த இடத்துலையே சுக்குர் செய்தாங்களாம் அல்லாவுக்கு. ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஒல்லா தாச பண்ணல தின மையத்துகள் என்னாதீங்க, உகதில் சுகதாக்கள் அப்படி என்னாதீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னது சஹாபாக்களை குத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அபு அய்யூபுல் அன்சாரி ரலி அல்லாஹு அனு எங்கே அடக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இங்கே இங்கே ஆப்கானிஸ்தானில் அடக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் தான் யாருடைய மக்பரா இருக்கு. ரசூல்லாவுக்கு மதீனாவில் வீடு கொடுத்தாங்களாங்க அபு அய்யூபுல் அன்சாரிலானு. ஹிஜ்ரி 50 துருக்கி இஸ்தன்பூலில் நடந்த ஒரு போரில் சஹாபாக்கள் கலந்து கொண்ட போரில் நைட் நேரத்தில் ஒபாத்தானாங்க, ஷஹீதாகல. அந்த இடத்துலேயே அடக்கிட்டாங்க. சொன்னாங்களாம், என்னை அடக்கிட்டு அந்த மைதானத்தில் அந்த மைய ஜனாசா தடயத்தெல்லாம் அழிச்சிருங்க, கபூர் மாதிரி காட்டாதீங்க, பிளேனாக ஆக்கிட்டு போயிருங்க. அந்த சமயத்தில் அந்த அந்த கிறிஸ்துவ ரோமானியர்களுடைய ஆட்சி, அது ரோமானியர்கள் மிரட்டினானா, உங்கள் முக்கியமான ஒரு ஆளை எங்கள் மண்ணில் அடக்கி செல்கிறீர்களே, நாங்கள் நீங்கள் போன பிறகு அந்த மையத்துகளை தூக்கி வெளியே வீசிடுவோம் தெரியுமா அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் திரும்ப மிரட்டினாங்களாம், அப்படி ஒரு காரியம் நடந்தால் உங்கள் ஆட்கள் எங்கள் ஏரியாவில் உங்கள் ஆலயமணியாக அடிக்க விட மாட்டோம், உங்கள் வணக்கமே எங்கள் ஏரியாவில் நடக்காது உங்கள் ஆட்கள் மூலமாக. ஆக மிரட்டல் கொடுத்தான் ரோமானிய கிறிஸ்துவ சமுதாயம். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்தானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர் முடிஞ்ச உடனே சஃபியா நாயை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. சஃபியா நாய் யாருன்னா யூதர்களுடைய அரச மகா, யூதர்களுடைய அரசர் இருக்காருங்க ஹுய்யிபுன் அக்தா, அந்த அரச மகளை தான் ரசூல்லா முடித்தாங்க. இதில் வேற கணவர், புது கல்யாணம் முடித்த புது பொண்ணு, 17 தான் சஃபியா அம்மாவுக்கு, கல்யாணம் மாப்பிள்ளையோடு கல்யாணம் முடித்த புது பொண்ணோடு வந்திருந்தாங்க போருக்கு. மாப்பிள்ளை வெட்டுப்பட்டார், பாப்பா வெட்டுப்பட்டார், சகோதரர் வெட்டுப்பட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. முதல்ல சொல்லுவாங்க சஃபியா நாய், எனக்கு ரொம்ப வேகமும் கோபமும் ரசூல்லா மேலே இருந்துச்சு, ஏன்னா எங்கள் என்னோட சகோதரர் எங்கள் வாப்பா என்னுடைய பழைய கணவர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டாங்கல்ல, அந்த வேகம் இருந்துச்சு. நாளடைவில் அல்லா மஹபத்தாக மாற்றிட்டான் எனக்கு ரசூல்லாவுடைய மஹபத்தை. ரசூல்லா நைட்டு முதல் நைட்டு தங்குறாங்க சஃபியா நாயோடு. ரசூல்லா நைட் கல்யாணம் முடிச்சு தங்கிட்டு போய் மறுநாள் காலையில் கதவை திறக்கிறாங்க, ஒரு வாட்ச்மேன் மாதிரி படுத்து கிடக்குறாங்க அபு அய்யூபுல் அன்சாரிலான்னு. என்னங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டாங்க. இல்லை யார ரசூல்லா, நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கீங்கள, அது ஒரு டேஞ்சரான புள்ளை. யார் சொல்கிறா? ஹைபரில் அவங்க வாப்பாவை வெட்டியிருக்கிறாங்க சாப்பாக்கள், கணவர் சகோதரர். அதனால் நீங்கள் தூங்கும்போது இவங்களை ஏதாவது கொலை பண்ணிட்டா மோத நைட்டு, அப்போ தானே கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நைட்டு தானே அன்றைக்கி, இன்னும் மகப்பத்துன்னு வர அளவுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிற. அதனால் என் மனசு தோணுச்சு ஒரு பாதுகாப்புக்கு உங்களுக்கு நைட்டு படுப்போமேன். ரசூல்லாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை, ரசூல்லாவே அப்படி திங்க் பண்ணலை, இந்த அம்மா மூலமாக நமக்கு ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் நம்மீது இவ்வளோ அக்கறை கொண்டதுனால, யல்லா அல்லாஹ் மஹர்சு ஹுக்கமாய் ஹர்சுனி, என்னை அபு அய்யூபுல் ஐயன் சாரி காப்பாற்றினதுமே அவரை நீ காப்பாற்றியா அல்லான்னு துவாச்சேதான். அல்லாஹ் எப்படி காப்பாற்றினா தெரியுமா? ரோமானியர்களுடைய மண்ணிலே அடக்கப்பட்ட அபு அய்யூபுல் அன்சாரிக்கு முதல்ல மிரட்டல் கொடுத்து பின்னால் மக்பராவே கட்டி கொடுத்தானா அவன். ரோமானியர்கள் நாகூர் ஷெரீஃபை கட்டி கொடுத்தது நம்ம ஆட்களா? முகலாய அரசர்களாக கட்டி கொடுத்தாங்க இல்லையே? ஒரு தஞ்சை மன்னந்தனங்க கட்டி கொடுத்தான் தனக்கு நோய் குணமாச்சின்னு. அதை மாதிரி இத்தாலி ரோமர்கள் கட்டி கொடுத்து தந்த ஊரில் பஞ்சம் வந்துடுச்சுன்னு சொன்னான். இன்னர் ரூம ஏத்த ஹாஹ தூகுன, ரோமானிய கிறிஸ்துவர்கள் அந்த நாட்டில் பஞ்சம் வந்தால் அபு அய்யூபுல் அன்சாரி அலி அல்லானுடைய மன்னரையில் வந்து உட்கார்ந்து எஸ்தஸ் கூன மலையை தேடி வசீலா தேடி பிரார்த்தனை செய்வார்கள். அவர்களுடைய மன்னரையில் விரிக்கப்பட்ட விரிப்பை இதா கஷஃபு, அந்த விரிப்பை அப்புறப்படுத்தினால் ஃபோ முத்திரு, உடனே மலை வந்து விடும். அல இலல் ஆன்
இன்னைக்கு வரைக்கும் நடக்கும் அதிசயம் சஹாபாக்களுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. சஹாபாக்கள் அன்றைக்கு இல்லை இன்றும் சுபைர் அலி அல்லா நூறு பேங்க் தனியார் பேங்க் மாதிரி அவங்கள நம்பி எல்லாரும் காசை கொடுத்து வைப்பாங்க, செலவு பண்ணிடுவாங்க. அப்படியே காசை கொடுத்து கொடுத்து செலவானதுனால ரொம்ப கடனாளி ஆகிட்டான். ஒபாத் ஆகும்போது நிறைய கடன். மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா நாளைக்கு ஜமல் யுத்தத்தில் நான் முதல்ல ஷஹீதாயிருவேன், நிறைய கடன் இருக்குன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடனை கொடுக்க கஷ்டமாக இருந்தால் என் எஜமான்கிட்ட கேளுங்க. எந்த எஜமான்னு கேட்டாங்க, அல்லாட்ட கேளுங்க. அப்துல்லா இப்னு சுபைர் அல்லான்னு சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா எக்கச்சக்கமான கடன், சொத்தை விற்று கொடுத்தாலும் கடன் அடைக்க முடியாது. புகாரி ஷெரீஃபிலே வருது, எனக்கு கடன் நிறைய யாராவது கடன் கேட்க வந்து நெருக்கடியாக வந்தால் நான் எல்லா எப்படி அல்லாட்ட கேட்பேன் தெரியுமா, யா மௌல சுபைர், எங்கள் வாப்பா சுபைருடைய எஜமானே கேட்பேன். உடனே அல்லாஹ் எனக்கு கடன் அடைச்சிருவான். யார் பேரை சொல்லி கேட்டேன் உடனே, யா அல்லான்னு இல்லை, சுபைர் அலி அல்லான்னு பேரை சொன்ன உடனே எனக்கு கடனை அடைக்கிற வழியை அல்லாஹ் எனக்கு நினைச்சிருவான், அம்மாஜி தந்துடுவான். அந்த அளவிற்கு அதான் புகாரி இமாம் ஒரு தலைப்பே போட்டிருப்பாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய மற்றும் ஷஹீதானவருடைய அவருடைய சொத்தின் பரக்கத்தை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் பேசுனதெல்லாம் சஹாபாக்களை பற்றி தான், ஆனால் இன்னும் வலிமார்களை பற்றி ஆரம்பிக்கல. வலிமார்களை பற்றி ஹயாத்தை பற்றி சொல்லணும்னா ரெண்டு மூணு மணி நேரம் பேசலாம். ரவுலூர் ரயாஹின்ல எழுதுவாங்க, ஒரு வலியுல்லாவுக்கு ஜனாசா குளிப்பாட்டும் போது நகத்தை வெட்டுங்கங்க அப்படின்னு சொன்னாராம். நிறைய விஷயம் எழுதுவார் யாஃபியமா, ஜனாசா குளிப்பாட்டும் போது கையை பிடிச்சி நகத்தை வெட்டுக்குங்க, என்ன கசப்பு இருக்கிற நகை இவ்வளவுக்கு என்னை குத்துது அப்படின்னு. இன்னொரு இறைநேசரை பற்றி எழுதுவாங்க, கபரு தோண்டா எல்லாம் ஒரே பக்கத்தில் எழுதுவார் ராஃபி யாஃபி ரஹமத்துல்லாஹி. ஒரு இடத்துல ஜனாசா தோண்டும்போது ஒரு ஆள் குரான் ஓதிட்டு இருந்தார் சேரில் உட்காந்து, என்ன கேமத்தை நான் வந்துருச்சா இன்னும் வரல, உடனே அதை அடைங்க. எங்கே இருந்து உள்ளே ஒரு சேரை போட்டு உள்ளே இருந்து குரான் ஒரு முசாபு கையில் இருந்துச்சான். இதுக்கு சவுதியில் உள்ள கிதாபு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாம் என்ன கியாமத்தை நாள் வந்துருச்சா, ஒரு குழியை திறக்கும் அடுத்த குழி தோணும் இங்கே குழி திறந்துருச்சு, ஏன்னா கியாமத்தின் கியாமத்தினாலும் வரல, உடனே குழியை அடைச்சிருங்க. எப்படி சேர் போட்டு உட்காந்து உள்ள வாங்கிட்டு இருக்கிறான். அபு அலி ரூதாபாதி ரஹமத்துல்லா அலி சொல்கிறாங்க, அவங்க சீட்டர் ஒரு ஆள் சோம் இல்லாமல் ஒப்பாத்தாயிட்டாங்க, நிறைய பேர் போட்டு பார்த்தாங்க குணப்படுத்த முடியல ஒப்பாத்தாயிட்டாங்க. உடனே ஷேகே இறங்கி என்ன செய்தாங்களாம், ஜனாசாலாம் குளிப்பாட்டி கபரில் கொண்டு வச்ச உடனே கண்ணை திறந்து சொன்னாங்களாம், ஜசாக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு குழியை தருவானா. இன்னொரு வழியை பற்றி எழுதுவாங்க, உபாத்தான உடனே திடீர்னு கண்ணை பார்த்து சிரித்தாங்களாம், உடனே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொன்னாங்களாம், ஆள் உயிர் இல்லை, திண்டாடு கண்ணை திறந்து பார்த்தாங்களாம் உயிர் இருக்குன்னாராம். இப்படியே கடைசியில் அவரு குழம்பு எனக்கே தெரியல அப்படின்னு போயிட்டார் அந்த டாக்டர், உயிர் இருக்கா இல்லையான்னு எனக்கே நினைச்சையில. இன்னொரு வழியை பற்றி எழுதுவாங்க, யாஃபியுமாம் நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், முடித்தா ஊர்லேயும் பெண்ணாக தான் முடிப்பேன்னாங்களாம். ஒரு வழியில் என்ன சொன்னாங்களாம், நான் உலகத்தில் உள்ள பொண்ணையெல்லாம் முடிக்க மாட்டேன், முடித்தா ஹூர்லி பெண் சொர்க்கத்து பெண்ணை தான் முடிப்பேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கல்யாணமே முடிக்கல. ஒரு போர்க்களத்தில் ஷஹீதாகிட்டாங்க அந்த வாலிபர், தலை வேற முண்டை வேற தனியாக கிடக்குதுங்க, கையை இப்படி இருக்கு, தலை தனியாக கிடக்குது, கை எப்படி இருக்குது வயிற்றுக்குள்ளே அப்படி கீழே குப்புற ஜனாச கிடக்குது. அப்போ ஒரு ஆள் கேட்டாங்களாம், எதை பார்த்து, என்ன முடித்தா சொர்க்க ஹூர்லி பெண்களை தான் முடிப்பேன், நீங்கள் முடிச்சிட்டிங்களா, எத்தனை முடிச்சிங்க, கையை தூக்கி கட்டாங்களா ரெண்டு அப்படி, தனி தலை தனியாக கிடக்குது, குந்த நிலையிலும் கை உள்ள மடங்கிற நிலையிலும். உசைர் அலி அல்லானுடைய தலையை வெட்டிட்டு கர்பலாலேருந்து திமிஷுக்கு கொண்டு போனான்னு, தலை வேற பாடி வேற இடத்துல தானங்க இருக்குது ஜியாரத்து. அப்போ போ வழியில் ஒரு ஆள் கபு சூரா சூரத்துல் கஹப் போனார், ராமு ஹசிப்தும் அண்ணா சுஹாபல் கஹபி வர் ரகீமி கானூமி நாயா அத்தினா ஜபா அல்லா சொல்கிறானே, கபு வாசிகள் அதிலே கல்வெட்டிலே வதிக்கப்பட்ட அந்த குகைவாசிகள் நம் அத்தாட்சிகளில் பெரிய அத்தாட்சிங்கிறான் இல்லைங்க, அதை ஓதுனாராம். அது ஓதும்போது ஹுசைன் அலி அல்லானு வாயிலிருந்து நாவிலிருந்து தலை தான் தூக்கிட்டு போகிறாங்க. காப்புவாசிகள் என்ன ஆச்சரியம், அவங்கள விட பேராச்சரியம் நாங்கள் யார், ஹுசைன் அலி அல்லானுடைய இதிலிருந்து அவங்க என்ன ஆச்சரியம், அவங்கள விட பெரிய ஆச்சரியம் நாங்கள். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி தூஃபால் எழுதுவாங்க ஃபத்வா கிதாப், ஷாஃபி மதாபுடைய ஃபத்வா கிதாப் தூஃபா முன்னுரையில் ஷாஃபி இமாமுடைய கபரை கொண்டு வந்து இமாம் என்ன செய்யலான்னு பார்த்தாங்க, அங்கே தோண்டிட்டு திரும்ப எகிப்துக்கு கொண்டு போகலான்னு திட்டமாட்டாங்க, பக்தாதுக்கு மிஸ்ரில் தானே இருக்குது இப்போ பக்தாதுக்கு, அதை தோன்றதுக்காக வேண்டி என்ன செய்தாங்களாம், கதவை திறந்தாங்களாம், லம்மா ஃபத்தஹர வாயுஹும் தையீபா, ஒரு மனம் வந்தது, அந்த மனம் வந்து எல்லாருடைய மனசையே மாற்றிருச்சான், ஆக பக்தாத்துக்கு கொண்டு போகக்கூடாதுங்க, என்னத்தையே மாற்றிருச்சு.
அதே மாதிரி இன்னொரு செய்தியில் எழுதுவார், புகாரி இமாம் ஹிஜ்ரி 464 புகாரி இமாமுடைய ஊர் பக்கத்தில் சமர்கந்தில் கடுமையான பஞ்சம் வந்துச்சான், எல்லா முயற்சியும் வேஸ்ட்டு. கடைசியில் ஒரு அபூர்வ ஒரு ஒரு பெரிய மனுஷன் அரசரை பார்த்து சொன்னாங்களாம், பக்கத்தில் தான் புகாரி இமாமுடைய ரவுலா ஷெரீப் இருக்குது, நாம் அங்கே போய் ஒரு வசீலா துவா ஓதோமே, அவங்க பொருட்டால் எல்லாம் மலையைத்தான் கேட்போமே. நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக தானே இருக்குது. போகும்போதுன்னு அரசர் என்ன செய்தாராம், சமர்கந்த் 3 மைல் புகாரி இமாமுடைய ஊருக்கு பக்கத்தில் ஊரே திரண்டு புகாரி இமாமுடைய ரவுலாவில் போய் உட்காந்து ஹிஜ்ரி 464 டேட்டு கரெக்டாக சொல்கிறேன் உட்காந்து, ஒத்த ஷஃபாவு எல்லாரும் அழுது, யல்லா ஒத்த ஷஃபாவு பி சாஹிபி, இந்த மன்னரை வாசி பொருட்டால் எனக்கு மலையத்தாய் அல்லா, இந்த மக்களும் ஊரே திரண்டு பிரார்த்தனை செய்தது புட்டிச்சுது ஒரு மலை. ஒரு வாரம் வரைக்கும் யாரும் ஊருக்கே திரும்பலையா, யாருடைய ரவுலா ஷெரீஃபில், யார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹதுபின் முஆது அலியல்லானுடைய ஜனாசா கபரை நான் தோண்டினேன் அபு சயீத் அல் குதிரிலான்னு சொல்கிறாங்க. தோண்ட தோண்ட கஸ்தூரி வந்து கொண்டே இருந்தது. ஒரு மனிதர் இந்த கபூரில் போடும்லாங்க, மின்ஹா கலக்குனாக்கும் ஃபியா, ஒவ்வொரு படி மண் போடும்ல மின்ஹா கலக்குனாக்கும், போடாமல் மறந்து வீட்டில் போய் பார்த்தார், காண மிஸ்கன், அந்த மண் எப்படி இருந்தது, கஸ்தூரியாக இருந்தது. யாருடைய மண், யார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், தன்னுடைய மாணவர் சொல்கிறார், ரஜா இப்னு ஹயா சொல்கிறாங்க, என்னுடைய ஆபாக்களை நான் நிறைய அரசர்களை அடக்கியிருக்கேன், அவனுக்கு உள்ளே வச்சவுடனே எல்லாருடைய தலையும் கிபிலா விட்டுன்னு திரும்பிடும், முகமும் அப்படியே கருப்பாக மாறிடும். எல்லா ஆபாக்களையும் நான் அரசர்களையும் நான் வச்சுருக்கேன், அதனால் ரஜா இப்னு ஹயா என்னை கபூரில் வச்ச பிறகு என்னுடைய தலை கிபிலா விட்டுன்னு திரும்பியிருக்கா, என் முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்கன்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்களாம். ரஜா இப்னு ஹயா சொல்கிறாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்கள கபூரில் வச்சுட்டு தலை கெட்ட அவுத்தேன், தலை தானாகவே பேப்பர் மாதிரி திரும்பி கிபிலா பக்கம் போயிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் ஆபாக்கள் யார் தலையும் என்ன இல்லை, கிபிலா விட்டுன்னு திரும்பிடும், ஆனால் நான் திருப்பாம்பளே தானாகவே யாருடைய தலை திரும்பிடுச்சு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி. இப்படி சொல்ல போனால் அம்ஹசிபல்லதி நஜித்தரஹு சையாத் அன்னஜாலகும், காயப்படுத்திய பாவிகளும் பரிசுத்தப்படுத்திய நல்லவர்களைப் போல ஆக்குவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா, அப்படியல்ல அப்படியல்ல, சவாவும் யகுக்குமுங்கிறான், அவங்க கணக்கே தப்புங்கிறான்ல, நல்லவர்களும் உடைய வாழ்வும் நல்லவர்கள் மரணமும் சவாவும் மஹியாகும் ஓமமாத் எல்லாம் அல்ல அல்லாஹு சுபஹானஹு வதஆலா அந்த நல்லடியார்களில் நம்மையும் ஆக்கி நம்முடைய ஹயாத்தும் மமாத்தும் சமம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்துக்குரியவர்களாக ஆக்குவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.